நம்ம சின்ன வயசுல நிறைய கதையெல்லாம் படிச்சிருப்போம்ல. ஒரு வழிபோக்கன் வந்தான், ஆண்ட வழியில ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தான், அவனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையிலேயே ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுல படிச்ச கதையில வந்து கேம் சேஞ்சர் இல்லாட்டி வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு அந்த கதையிலேயே ஒரு மாற்றத்துக்கு காரணமானவங்களா அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வழிபோக்குன்னு சொல்லலாம்ல, நம்ம டிராவல் பண்ணுறப்போ இல்லை நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறப்போ இருக்கட்டும், நம்ம சந்திக்கிற சில பேர் வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு லாங் ட்ராவல், ட்ராவல் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டுருக்கேன், ஆண்ட வேலை மோட்டல், மோட்டலுக்கு போகிறதால ஒரு பேக்கரி, சரி நைட்டு ஏதாவது சாப்பிட்றக்கு ஏதாவது சும்மா வாட்டர் கேன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஓகே போகிறேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, உடனே சொல்லிட்டு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பக்கத்தில் பார்த்தா ஒரு அண்ணன் சீக்கிரம் 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 அப்படின்ட்டு இருக்காரு. நான் நினச்சேன் பஸ் டிரைவராக தான் இருப்பார் போல, எல்லாம் சீக்கிரம் வாங்குங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காரு. என்ன இப்போ தான் உணர்ந்து நிறுத்தினா அதுக்குள்ளே அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி ஓகே ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி நான் வந்து போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன், சரி ரைட் அவரோட டியூட்டி அவர் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருந்தா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, அந்த பேக்கரியில் வந்து பொருள்லாம் எடுத்து வைப்பாங்கல்ல, பேக் பண்ணுவாங்கல்ல ஆர்டர் பண்ண பொருள்லாம், அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. சரி ஓகே நம்ம ஏதாவது சைடில் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா அவர் டிரைவரே கிடையாது, அவரும் நம்மளை மாதிரி ஒரு பேசஞ்சர் தான். பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டு வாங்குறாருங்க, கொஞ்சம் நான் வாங்குறதையே விடலை. அந்த ஒருத்தன் தான் இருக்கான், அந்த ஒரு பையன் தான் இருக்கான் அந்த பேக்கரியில், அவனை அவரே வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டார் அந்த ஹோல் செஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸ்வீட்டு வாங்குறாரு, நானும் வந்து இப்போ முடிச்சிடுவார் இப்போ முடிச்சுவாருன்னு நினச்சா ஒரு 500 கொடுக்குறாப்புல, கொடுத்துட்டு சில்லறைக்கு அவன் பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு 376 ஆர்டர் பண்ணுறாப்புல. ஐயோ என்னது இது, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க ஒரு ஸ்வீட்லேயே இருப்பார் போலையே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் கன்வே ஆச்சு, என்னதுனாலும் நைட்டு ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் அப்போ கொறிக்கிறதுக்கானே இவ்வளோவா வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நம்மளே ஒரு விஷயத்தில் கேடியாக இருப்போம், அந்த விஷயத்தில் நம்மளோட பயங்கரமான ஒரு ஆளை பார்க்குறப்ப நம்ம என்ன யோசிப்போம், ஒன்று அவங்கள வந்து அந்த விஷயத்தில் ஓவர் டேக் பண்ணிடணும், இல்லாட்டி வந்து எனக்கு எதுக்கு நான் அப்படியே ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளை விட ஒருத்தர் இருந்தானா நம்மளுக்கு அதெல்லாம் சப்புன்னு போயிடும்ல, அந்த மாதிரி தான். நானே ஸ்வீட் செம்மையாக சாப்பிடுவேன், ஆனால் என்னை விட ஒருத்தர் இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு, அதுவும் காலங்காத்தால் எப்படியா பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சாப்பிடுவியோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் யோசிச்சேங்க, டேய் நீ என்னடா ஸ்வீட் சாப்பிட்றவன், நீ என்னடா ஸ்வீட்டு வெறியன், உன்னை விட ஒரு பெரிய ஹல்கே இங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சுங்க, அண்ணே என்னண்ணே எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க நீ என்ன ஸ்வீட்லேயே இருக்கிற அப்படின்ட்டு. சொல்ல தான் முடியலை, ஆனால் உங்ககிட்டலாம் சொல்லலாம்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளில் நிறைய பேர் அப்படி இருப்போம்ல, அந்த மாதிரி கேரக்டராக சில பேர் இருப்போம், இந்த மாதிரி கேரக்டராக சில பேர் இருப்போம், என்ன மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ நம்ம பெரியாளெல்லாம் எதுவும் நினச்சிக்க வேணாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, லிமிட்டாக பண்ணுங்க. அப்புறம் அண்ணனுக்கு நான் யோசித்த ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் என்னென்னா, அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே இங்கே கொடுக்குற மாதிரி ஹாஸ்பிட்டலையும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி, ஆனால் இங்கே மாதிரிலண்ணே வச்சு தீட்டி விட்டுருவாங்க பார்த்துக்குங்க. ஸோ அண்ணன் கொஞ்சம் அடித்து வாசித்ததுனால நான் இனிமேல் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க போகிறேன், அதை பற்றி விளம்பரமும் பண்ண போகிறதில்ல.